வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கிருஷ்ணதந்திரம் கதையின் 26வது கதை பகுதி. பண்டாரி புல்லாங்குழலை தூக்கி எறிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை பார்த்துட்டு கதைக்குள்ளே போகலாம். பண்டாரி கோபத்தில் தூக்கி எறிந்த அந்த புல்லாங்குழல் அவரது வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பூந்தோட்டத்தில் போய் விழுந்தது. பண்டாரி அடக்கமாட்டாத கோபத்தோடு வீட்டிற்குள்ளும் சென்று விட்டார். தோட்டத்தில் விழுந்த புல்லாங்குழலை ஓடிப்போய் எடுத்தவரும் ஒரு வடநாட்டவர்தான். பெயர் கோகுல்நாத் பாண்டே. கோகுல்நாத் பாண்டே கும்பகோணம் மகாமகத்துக்காக வந்தவர். வந்த இடத்தில் கண்ணமங்கலம் பற்றியும் மன்னார் பற்றியும் அறிந்து மன்னாரை தரிசிக்கத்தான் வந்தார். மன்னாரை தரிசனமும் செய்தவர் மன்னாருக்கு சேவை செய்ய விரும்பி மன்னார் உறங்கும் போது காலெல்லாம் பிடித்து விட்டார். சுவாமி, நான் பெரிய பாவி. என் வம்சத்தில் ஆண் வாரிசே இல்லாமல் போய்விட்டது. என் வம்சத்து அவ்வளவு பெண்களும் புருஷனை இழந்து விதவையாகிவிட்டனர். மிகப்பெரிய ஒரு சாபமே இவ்வாறு ஆனதற்கெல்லாம் காரணம் என்று உணர்ந்து கொண்டே பாவம் தொலைக்க கும்பகோணம் வந்தேன். மகாமக குலத்தில் நீராடிய புண்ணியம் உங்களை தரிசிக்கும் வாய்ப்பும் கிட்டியது. உங்கள் மூலமாக அந்த கண்ணனிடம் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். எங்கள் குழுமத்தின் சாபம் நீங்கி நாங்கள் எல்லா செல்வங்களையும் பெற வேண்டும். அதற்கு நீங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள மன்னாரும் சிரித்தபடி, நீ இங்கிருந்து ஊருக்கு செல்லும் போது அந்த கண்ணபரமாத்மா உன்னோடு ஏதோ ஒரு விதத்தில் வருவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் என்று கூறியிருந்தார். அதன்படி புறப்பட்டு செல்லும் போதுதான் பண்டாரி தூக்கி எறிந்த புல்லாங்குழல் அவர் கையில் கிடைத்தது. அதை பார்க்கவும் அந்த கண்ணனே வந்துவிட்டது போல ஒரு மகிழ்ச்சி கோகுல்நாத் பாண்டேவிடம். ஏற்கனவே அதை ஒரு போலியாக பார்த்த ஊர் ஜனங்களும் பாண்டே அதை கையில் எடுத்து கொண்ட போது பெரிதாக ஆட்சேபிக்கவில்லை. கோகுல்நாத் பாண்டேயும் குழலை கண்களில் ஒத்தி கொண்டார். அப்படியே வடக்கில் பத்ரிநாத் வரை செல்ல குதிரைகள் பூட்டிய ரதம் ஒன்று கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணியதுதான் தாமதம். தொலைவில் நல்ல வெண்ணிறப் புறவிகள் இரண்டு பூட்டிய ஒரு கோச்சு வண்டி ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த பாண்டேவுக்கு ஒரே சந்தோஷம். சரி வாங்க, இப்ப கதைக்குள்ள போகலாம். ஷியாமலா வீட்டில் ராகவம் தேவராஜ் மாஸ்டரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஷியாமலாவை பார்க்கறதுக்காக ருத்ரா இங்கே வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத இப்போ கதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ருத்ரா வர்றதை பார்த்துட்டு தேவராஜ் மாஸ்டர் சிரிக்கிறாரு. அவர் சிரிக்கிறத கவனிச்ச ராகவ், என்ன மாஸ்டர் இவரை பார்த்து சிரிக்கிறீங்க? இவரை தானே நம்ம கோவிலில் பார்த்தோன்னு கேட்குறான் ராகவ். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் இருக்கணும். இப்போ இவர் ஷியாமலாவை பார்க்க வந்திருக்காருன்றதை என்னுடைய யூகம்னு ரொம்ப கரெக்டாகவே தேவராஜ் மாஸ்டர் கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த ஒரு விஷயம் போலீஸ் வரைக்கும் போயிடுச்சா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்குறான். போகாதா பின்ன, ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு, ஊருக்குள்ளே நிறைய மாயமான விஷயங்கள் நடக்குது, ஒருத்தன் பைத்தியமாகவே ஆகியிருக்கான். இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் போலீஸ்க்கு போகாமலா இருக்கும் அப்படின்னு உங்கள் மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்கிறப்பவே இங்கே உள்ளே வந்த ருத்ரா கோமலா மாமியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ருத்ரா கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க மாமி. அதுக்கு அவர் தன்னை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிக்கிறாரு. ஷியாமலா வீடு இதுதானே அப்படின்றதும், ஓ ஷியாமலா கிட்ட நீங்கள் துக்கம் கேட்க வந்திருக்கீங்களான்றதுக்கு, இல்லைம்மா நான் அவங்கக்கிட்ட ஒரு உதவி கேட்க வந்திருக்கேன்னு ருத்ரா சொல்லிட்டு இருக்கிறப்பவே மாடியிலிருந்து ஷியாமலாவும் கீழே வரா. ஷியாமலாவை பார்த்த ருத்ராவுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா அவள் அழகா லட்சணமாக தெய்வீக பொலிவோடு இருக்கிறதா தான் ருத்ராவுக்கு தோணுது. ருத்ராவை பார்த்து நீங்கள் யார் அப்படின்னு இவ கேட்கவும் அவர் தன்னை அறிமுகப்படுத்துறாரு. இவளுக்கும் இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லவும் சுருக்குன்னு இருக்குது. இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் என்ன விஷயம்னு கேட்குறதுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணுமான்னு சொல்லவும் இவளும் ஓகே வாங்க அப்படின்னு தன்னுடைய அறைக்கு அழைச்சிட்டு போகிறாள். உள்ளே போகிறப்ப எதிரில் தேவராஜ் மாஸ்டரும் ராகவும் வராங்க. இந்த பக்கம் ஷியாமலாவும் ருத்ராவும் ரூம்குள்ளே போயிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. உறவுக்காரங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குது. எல்லாரும் ஒன்றும் புரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. என்னென்னவோ நடக்கிறது. வீடு தேடி போலீஸ் விசாரிக்க வந்திருக்குன்னா விஷயம் ரொம்ப மோசமாக தான் இருக்கணும். ஒரு காலத்தில் கண்ணமங்கலத்தில் ஒரு கைப்பிடி மண்ணாவது நமக்கு சொந்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுவா. இப்போ இந்த ஊர் ஒரு மாயாபஜார் மாதிரி ஆகிடுத்து. கோவில்லையும் பூஜை நின்று போய் எல்லாம் எதில் போய் முடிய போகிறதோ தெரியலை அப்படின்னு அங்கே எங்கேயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர், இவரோட கிராப்பை வச்சு கண்டுபிடிச்சிங்களா? மாஸ்டர் எதுவும் பதில் சொல்லாமல் சிரிக்கிறாரு. மாஸ்டர், இங்கே எல்லாமே வினோதமாக இல்லை. ஒரு பக்கம் புரிஞ்சிக்க முடியாத சில விஷயங்கள், மறுபக்கம் எதையும் தோண்டி துருவி பார்க்க முடிஞ்ச போலீஸ். என் அனுபவத்தில் ஒன்று கிழக்குனா ஒன்றுமே இருக்குது. ஒரு கிராமத்தில் ரெண்டுக்குமே இடம் இருக்கிறது தான் ஆச்சரியம், இல்லையா மாஸ்டர்? ஆமாம் ராகவ், நான் கூட சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு போவோமேனு தான் வந்தேன். ஆனால் இப்போ நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இனி ஒவ்வொரு நாளுமே நமக்கு இங்கே தீனி தான். அதே சமயம் எல்லா விஷயத்தையும் அறிவு பார்வையால் மட்டுமே பார்க்கக்கூடாது. திடமான பொருட்களை தராசில் எடை போட்டும் திரவ பொருட்களை லிட்டர் கணக்கில் நிறுத்தும் வாங்குற மாதிரி நாம் பார்க்குற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். தேவராஜ் மாஸ்டர் பேசிகிட்டு இருக்கிறப்பவே ராகவ் கிட்ட ஒரு சின்ன மாற்றம். தலைவலிக்கார மாதிரி தலையில் கை வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ராகவ், தலையை வலிக்குதா?
ஆமாம் மாஸ்டர், திடீர்னு விண்ணு விண்ணுன்னு வலிக்குது. ஏதாவது டேப்லெட் இருந்தால் எடுத்து போட்டுக்கொண்டதும் இவனும் அவனுக்கான ரூம்க்கு வரான். வந்தவன் ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு எங்கேயும் கிளம்பி போகிறான். அதை பார்த்துட்டு ராகவ் எங்கே போகிற அப்படின்னு மாஸ்டர் கேட்குறாரு. ஆனால் இவர் கேட்டது அவன் காதில் விழுந்த மாதிரியே தெரியல. அவன் பாட்டுக்கும் போயிட்டே இருக்கான். தேவராஜ் மாஸ்டர் முகத்தில் ஒரு சலனம் வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் கதவை திறந்துக்கிட்டு ருத்ராவும் ஷியாமலாவும் வெளில வராங்க. வர்றப்ப ருத்ரா முகத்தில் இருந்த குழப்பம் எதுவும் இப்போ இல்லை, புது தெம்பு தெரியுது. அவர் இந்த பக்கம் போகவும் ஷியாமலா மாஸ்டர் கிட்டே வரா. கோமலா மாமையிலேருந்து அங்கே வந்த உறவுக்காரங்க எல்லாம் இவங்களை சுற்றி நின்றுக்கிறாங்க. ஷியாமலா என்னம்மா சொல்லிட்டு போகிறார், எனக்கு படபடான்னு இருக்குது, பயப்படும்படியாக ஒன்றும் இல்லையே அப்படின்னு மாமி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு ஷியாமலா தலையாட்டுறா. மாஸ்டர் கிட்ட ஷியாமலா பேச ஆரம்பிக்கிறா. மாஸ்டர், அவர் ஷியாமலாவை பார்க்க வரல, திரௌபதியை பார்க்க வந்திருக்கார். திரௌபதியை கூட பார்க்க வரல, திரௌபதி கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கார். ஆஸ்பத்திரியில் ஒரு அம்மாவை நான் தொட்டதுனால அந்த அம்மா பொழைச்சாங்க இல்லையா, அது இவர் காது வர வந்திருக்கு. நீ ஏன் கிட்டத்தட்ட கோமாவில் இருக்கிற யஜ்ஞனை வந்து பார்த்து அவன் கண் திறந்து பார்க்க உதவி செய்யக்கூடாதுங்கிறது தான் அவர் கேட்ட கேள்வி. நீ என்ன சொன்ன ஷியாமலா? சரின்னு சொல்கிறத தவிர வேறு வழி? அப்படின்னா எப்போ ஆஸ்பத்திரிக்கு போக போகிற? ஒரு அரை மணி நேரத்தில் வரேன், ரெடியாக இரு, நான் கோவில் வர போயிட்டு வரேன்னு போயிருக்கார். கோவிலுக்கா? கோவிலில் தான் பட்டர் நட திறக்கிறது இல்லையே. அது எனக்கு தெரியாது. மாஸ்டர், நீங்களும் ராகவும் என் கூட வரணும், வரேலா? தாராளமா, எனக்கும் திரௌபதியோட சக்தியை தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்காதா என்ன? ஆமாம், எங்கே ராகவ்? அதை ஏன் கேட்குற? இப்போ தான் எங்கேயோ வெளியே கிளம்பி போனான். எங்கேன்னு தெரியலை. என்ன மாஸ்டர், தனியாகவா போனா? அவனுக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாதே மாஸ்டர் அப்படின்னு இவன் சொல்கிறா. மாஸ்டர் அவன் சொன்னதை கேட்டு ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ராகவ் எங்கே போனான்னு பார்த்தா யாதவகிரி மலைப்படிகளில் தான் ஏறிக்கிட்டுருக்கான். நடையில் ஒரு அசாத்திய வேகம். கோவிலில் ஒருத்தர் கூட இல்லை. அவனோட கண்ணு ரெண்டும் பைராகியை தான் தேடுது. அவரும் புன்னை மரத்தடியில் உட்காந்து குழல் வாசித்தபடி இருக்காரு. ராகவ் வரவும் வாசிக்கிறத நிப்பாட்டுறாரு. அவனும் வசியத்தால் கட்டி இழுத்து வரப்பட்டவன் மாதிரி அவர் முன்னாடி நிற்கிறான். வாப்பா ராகவ், நீ வரணும்னு தான் வசந்தராக மிசைச்சேன். வந்துட்டு சந்தோஷம். என்னை எதுக்கு சுவாமி கூப்பிட்டேல்? விஷயம் இருக்குப்பா, உன்னால் எனக்கு சில காரியங்களாகணும். என்னாலையா? ஆமாம், நீ இப்போ இருக்கிற செல்லப்பாவோட அகத்தில் பலகணி அறைன்னு ஒன்று இருக்குது. அந்த அறையில் ஒரு மரப்பலகணி இருக்குது. அது மேலே ஒரு மரப்பெட்டியில் பலவிதமான புத்தகங்கள் டைரிகள்லாம் இருக்குது. குறிப்பாக 300 வருஷத்துக்கு முந்தைய ஓலைச்சுவடி கட்டுகளும் இருக்குது. அதில் ஒன்று தான் கண்ணமங்கலத்து கிருஷ்ணகாதை. நீ எனக்கு அதை தேடி எடுத்துட்டு வந்து தரணும். முயற்சி செய்து பார்க்குறேன் சுவாமி. பார்க்குறேன்னெல்லாம் சொல்லாதே, முடிக்கிறேன்னு சொல்ல, உன்னால் முடியும். நீங்கள் சித்தக்கிட்ட வா அப்படின்னு சொன்னவர் அவருடைய இடுப்பு மடிப்பில் இருந்து உள்ளங்கையில் அடங்குற மாதிரி ஒரு செப்பு சிமிழ் எடுக்கிறாரு. அதுக்குள்ளார மை இருக்குது. அதை எடுத்து இவனுடைய புருவத்திலையும் பூசிக்கிட்டே சொல்கிறாரு. இதுக்கு பேர் மாரணமை. இதை பூசிண்டா எதிரில் இருக்கிறவாளால் நம்ம மேலே கவனம் செலுத்த முடியாது. உதாரணமாக நீ இப்போ யார்கிட்டையாவது போனாலும் அவங்க உன்னை பார்க்காம திரும்பிப்பாங்க. இதை நீ முகம் கழுவிக்கும் போது இழந்துடுவ. அதனால் வேர்வையோ தண்ணியோ படாமல் பார்த்துக்கோ. அந்த காலத்தில் திருடர்கள் திருவிழாவில் திருட போகும்போது இதை தான் பூசிண்டு போவாங்க. சரி சுவாமி, நான் கவனமாக இருந்து அந்த ஏட்டுக்கட்டோட வந்து உங்களை பார்க்குறேன். ராகவ் பணிவாக அவர்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து திரும்பி போகிறான். இவன் போகிறப்ப எதிரில் ருத்ரா வராரு. ஆனால் பைராகி சொன்ன மாதிரியே ருத்ரா இவனை கவனிக்கவே இல்லை. எங்கேயோ பார்த்தபடி வந்துட்டுருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பைராகியும் இவர் வர்றதை பார்த்துட்டு ரொம்ப அலட்சியமாக புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ருத்ராவும் பக்கத்தில் வந்து வணக்கம் சுவாமி அப்படின்றாரு. பைராகி கழுத்தை அப்படியே வளைச்சி அறப்பருவ பார்க்குறாரு. அதுலேயும் ஏராளமான அலட்சியம். எங்கே வந்த அப்படின்ற மன ஒரு கேள்வி இருக்குது. சுவாமி, உங்களை நான் இப்போ சந்தேகப்பட்டு ஒரு குற்றவாளியெல்லாம் பார்க்க வரலை. உங்கள் மூலமாகவே நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். நீ சந்தேகம்தான் படே, குற்றவாளியாகவும் தான் பாரு. என்ன இப்போ இப்படி வெடுக்குன்னெல்லாம் பேசாதீங்க. நான் போலீஸ்காரன், அரசாங்க ஊழியன். அது கொடுக்குற சம்பளத்தால் வாழ்கிறவன். கொஞ்சமாவது நான் கடமை உணர்ச்சியோடு இருந்தால் தானே அது எனக்கு மரியாதை. சரி சரி, வந்த விஷயத்தை சொல்லு. நீங்கள் போன தடவை சொன்ன மாதிரியே தப்பாக இருந்த விஷயமெல்லாம் மெல்ல சரியாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயம் இந்த ஊர் விஷயத்தில் தலை எது வாழ் எதுன்னே தெரியலை. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? உங்ககிட்ட அபூர்வமாக சில விஷயங்கள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதை கொண்டு நான் கேட்குற கேஸ் சம்மந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ருத்ரா எங்கே வராருன்றது பைராகிக்கு புரியுது. ருத்ரா கேட்குற கேள்விகளுக்கு பைராகி பதில் சொல்ல போகிறாரா, என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.